என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சோதர் பெரியபுள்ளான் செல்வம் அவர்களே, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சோதர் மாணிக்கம் அவர்களே, மதுரை புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் வடக்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்களே, கழக அம்மா பேரவையுடைய செயலாளர், வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர் பி உதயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய கழக நகர்கழக பகுதி கழகுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, வட்டக்கழக கிளைக்கழக ஊராட்சி கழகக்கூடிய செயலாளர்களே, நிர்வாகிகளே, உள்ளாட்சி மன்றத்துடைய முன்னாள் பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர்களே, இயக்குநர்களே, வருகை தந்திருக்கிற தலைமை கழகத்துடைய பேச்சாளர்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் தனக்கென்று வாழாமல் தமிழ் இனத்திற்காக வாழ்ந்து மறைந்த பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்கு தகுதிப்படுத்த ஒரு அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை தவிர வேறு யாரும் மறுத்து பேச முடியாது. ஏனென்றால் அண்ணா அவர்களை இன்றைக்கும் நாட்டு மக்கள் மத்தியில் உலாவெட்டுக் கொண்டிருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அண்ணாவின் பிறந்த நாளை திமுகவும் கொண்டாடுவது போல் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு எவ்விதமான தகுதியில் சொல்கிற தகுதி நமக்கு தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியல் அனுபவங்களில் தன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்து பணியாற்றிக் கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு உறுதுணையாக தன் திரைப்படத்திலே நடித்த படங்களை எல்லாம் வாரி கொடுக்கிறேன், மக்களுக்கு நன்மை செய்கிறேன் அண்ணா சொல்கிற போது அண்ணா சொல்லியிருக்கிறார், தம்பி உன்னுடைய பணம் வேண்டாம், உன்னுடைய திருமுகத்தை காமித்தால் 10 லட்சம் வாக்குகளை நான் பெற முடியும், நீ பிரச்சாரத்துக்கு நாள் தர என்று சொல்லி கேட்டுத்தான் இந்த இயக்கத்தை நாம் வளர்த்து வந்திருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல நேரங்களில் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய இதயக்கனி என்று சொல்லிதான் மக்கள் மத்தியிலே முன்னிறுத்தி இருக்கிறார். நாம் நாள் முழுவதும் மேடைகளிலே பேசி பல கொடிகளை ஏற்றி நிகழ்ச்சிகளை செய்திருந்தாலும் சந்திக்க முடியாத மக்கள் சிலை 2 மணி நேரம் திரைப்படத்துறையிலே தன் முன்னால் நிறுத்தி காட்டியவன் என்னுடைய தம்பி எம்ஜிஆர் என்று சொல்லி நம்முடைய அண்ணா அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அதனுடைய விசுவாசமாகத்தான் கருணாநிதி அண்ணாவின் மறைவுக்கு பின்னால் திமுகவை சூழ்ந்தவுடன் இந்த தீய சக்தி அண்ணாவின் கொள்கைகளை குளிதோடி புதைத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினார். தன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவருடைய பெயரால் இயக்கம், தன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவருடைய திருவுருவப்படம், தான் உயர்த்தி பிடித்த கொடியை வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார்கள். அதிலிருந்து வந்த பல்வேறு சிறப்புகளை அண்ணாவுக்கு காணிக்கை என்று சொல்லித்தான் நம்முடைய வீர நடை போட்டு இந்த கட்சியும் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாவுடைய கொள்கையை புரட்சி தலைவர் கையிலெடுத்தார். புரட்சி தலைவர் கொள்கையை சேர்த்து அண்ணாவும் புரட்சி தலைவர் கொள்கையும் நம்முடைய இதய தெய்வம் ஆண்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கையிலெடுத்துக் கொண்டு இந்த இருவரும் தலைவர்கள் கட்டிக்காத புகழை கட்டிக்காத பெருமையை இன்னைக்கு தமிழகத்தில் நிலைநாட்டிக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய ஒவ்வொரு தலைவர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி யாரை அடையாளம் காமித்து விட்டு சென்றிருக்கிறார், எப்படி அண்ணாவின் பெயரை திமுக சொல்ல முடியும்? அண்ணா ஒரு முறை சட்டமன்றத்திலே முதலமைச்சராக வந்திருக்கிறார். சட்டமன்ற மாடத்திலே பேரறிஞர் அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அமர்ந்து பார்வையாளராக உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம கீழே இருந்த அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் மேலே போய் வணக்கம் வணக்கம் என்று சொல்லியவுடன் அண்ணா என்ன மேலே எல்லோரும் பார்க்கிறார்கள் என்று சொன்னவுடன் மேலே தம்பி டாக்டர் அமர்ந்திருக்கிறார் சொல்லியவுடன் அண்ணா தன்னுடைய அறைக்கு போய் தன்னுடைய மகனை அழைத்து என்ன தம்பி சட்டமன்றம் பார்க்க வேண்டும் வந்தீங்களா? ஆமாப்பா சொன்னவுடன் சட்டமன்றம் நீங்கள் பார்க்க வேண்டும், மேலே இருந்து பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் வேணா சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே வாருங்கள், நான் இலக்கிய பணிக்கு சென்று விடுகிறேன் சொல்லியவர் அண்ணா. தன் குடும்பத்தை சார்ந்த தன் மகன் பார்வையாளர் வசதியில் கூட வந்துவிடக் கூடாது பாதுகாத்து அரசியல் நடத்தி அண்ணாவின்
பெயரை கருணாநிதி சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது? கருணாநிதி தமிழ்நாட்டிலே முதலமைச்சர், கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர், கருணாநிதி மகன் கொலைகாரன் மு க அழகிரி மத்திய அமைச்சர், கருணாநிதியுடைய பேரன் தயாநிதி மாறன் மத்திய அமைச்சர், கருணாநிதி மகள் கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் என்று ஒரு குடும்பமே தமிழகத்தையும் இந்தியாவை சூறு போட்டு விட்டுக் கொண்டிருந்த காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அவலமான அரசியல் சூழ்நிலையிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்பதற்குத்தான் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன் உடல்நிலையும் பாராமல் இந்த மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி இன்னைக்கு நாம் அம்மாவை இழந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை. அந்த இழந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை எப்படி உருவானது கேள்வி இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இன்னைக்கு அந்த கேள்விக்கு பதிலை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். சதிகார கூட்டம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சூழ்ச்சி செய்து கொலை செய்து விட்டது மக்கள் முன்னால் இருந்து கொண்டிருக்கிற கேள்வி. இன்னைக்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மருத்துவமனையிலே சிசிடி கேமராவே இல்லைன்னு சொன்னால் சொல்லுகிறார் டிடிவி தினகரன், சிசிடி கேமரா இருக்கிறது, அம்மாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதை நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போது ஏன் இவ்வளவு நாள் வாய்மொழி மௌலியாக இருந்தீர்கள்? இன்னைக்கு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அன்றைக்கு சொல்லியதற்கு பதிலாக இன்னைக்கு பதில் சொல்லுகிறார்கள். சொல்லுகிற போது டிடிவி தினகரனாலேயோ திவாகரனாலேயோ தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எங்கள் குடும்பம் அம்மாவுக்கு விசுவாசமாக சொல்லுகிறார். விசுவாசமாக இருந்திருந்தால் இன்னைக்கு நடராஜனுக்கு கல்லீரல் போதை போயிருச்சு சொல்லியவுடன் லண்டனில் இருந்து 5 டாக்டர்களை கொண்டு மருத்துவ செய்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த நாட்டு மக்களின் காவல் தெய்வமாக இருந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு உயர்ந்த சிகிச்சை அளிப்பதற்கு சசிகலா ஏன் முன்வரவில்லை? சசிகலாவின் குடும்பத்தார்கள் ஏன் முன்வரவில்லை? புரட்சி தலைவர் அம்மா அவர்களை இந்த மக்கள் நேசிக்கிறார்கள், தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் சம்பாதித்த சொத்தை ஏராளமாக இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருக்காக எவ்வளவு வேணா செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் நம்முடைய அம்மா அவர்களை சதியின் வேலையின் காரணமாக தன் குடும்பம் கொத்தளம் அழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சதி செய்த சசிகலாவின் குடும்பம் கொலை செய்து விட்டது என்பதுதான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. இதையெல்லாம் பேசினால் டிடிவி தினகரன் ஒரு நாளைக்கு ஒருவரை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அறிவிக்கப்பட்ட பதவிகளை இன்னைக்கு நீக்கம் செய்து வருகிறார். நீக்கம் செய்வதற்கு யார்? புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் கட்சியில் ஒழுங்கு நடவடிக்கை ஆளாக்கப்பட்ட டிடிவி தினகரன் மீண்டும் கட்சியிலே சேர்க்கலை. அவர் நீக்கிவிட்டு அவருக்கு வினாவல் பதிச்சுனா ஓஎஸ் பண்ணியும் பேசினா ஓஎஸ் பண்ணி இருந்த நிலை எனக்கு தெரியாதா? அவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தார் தெரியாதா? அப்படின்றார் திண்டுக்கல் சீனிவாசன் பேர திண்டுக்கல் சீனிவாசன் எப்படி இருந்தார் தெரியாதான்றார். ஆக இப்படி எல்லாம் பேசுகிற டிடிவி தினகரன், டிடிவி தினகரனை யாருக்கு தெரியும்? சசிகலாவை யாருக்கு தெரியும்? இன்னைக்கு சந்திரலேகா ஐஏஎஸ் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் நம்முடைய இதய மகன் அம்மா அவர்கள் சத்துணவு திட்டத்துடைய உயர்மட்ட குழு தலைவராக வருகிற போது அந்த துறைக்கு செயலாளராக வந்த சந்திரலேகா ஐஏஎஸ் மூலமாகத்தான் சசிகலா நம்முடைய இதய அம்மா அவர்களுக்கு அறிமுகமாகிறார். 86 அப்படி வருகிற போது எதற்காக வந்தார்? அம்மாவுக்கு உறுதுணையாக பணிவுரை செய்வதற்கு வந்த அந்த கூட்டம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணாவுடைய முன்னேற்றங்களை வேரூண்டி வளர வேண்டும் வளர்ந்த இந்த இயக்கத்துக்கு பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் யார் என்று எனக்கு தெரியாதுன்னு பேசுகிற ஒரு வீர வாய்ச்சல் வீரராக இன்னைக்கு டிடிவி தினகரன் வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அரசியல் பைத்தியம் பிடித்திருக்கிறது, பதவி மோகம் பிடித்திருக்கிறது டிடிவி தினகரனுக்கு. நேற்று சொல்லுகிறார் சிசிடி கேமரா இருந்ததை சொல்லி திவாகரன், திவாகரனுடைய மகன் சொல்லுகிறார் புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணம் இன்னைக்கு நிலைநாட்டக்கூடிய விசாரணை கமிஷன் வருகிற போது எப்படியெல்லாம் சிகிச்சை அளிக்கப்பட்டது கேட்கிற போது ஒரு கூடாரம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் புரட்சி தலைவர் அம்மாவை கொலை செய்த குற்றவாளியாக நீங்கள் நிற்பீர்கள் என்பதை நிலை மட்டும் சொல்லி இன்னைக்கு கடற்கரையில் உழைத்துக் கொண்டிருந்த மூணு தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இளைஞர் மகன் அம்மா அவர்கள், இந்த மூன்று தலைவர்கள் தனக்காக வாழாத தலைவர்கள், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். அவர்களுடைய புகழை கட்டி காப்பதற்கு நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் தலைமையில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இணை ஒருங்கிணைவாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் இந்த குறைகால கூட்டத்தை நாட்டுக்கு அடையாளம் காட்டிலும் உறுதியெடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மதுரை புறநகர் மாவட்டங்களுக்கு ஆற்றல் செயலாளரும்